சிவஞான சித்தியார் குருவணக்கத்தை எப்படி எங்க பார்ப்போம் அதுக்குள்ள? பண்டை மறை வண்டரற்ற வசிந்தேன் ஞானம் வரிந்தொழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இருதய கமல முகைகள். முகை என்ற மொட்டு எல்லாம் கண் திறப்ப, கண் திறப்ப அந்த மலர்கள் எல்லாம் இப்படி திறக்குது. காசினி மேல் வந்த அருட்கதிரோன், காசினி என்றது இந்த உலகத்துக்கு வந்த அருள் ஞான சூரியன். அருட்கதிரோன் விண்டமலர் பொழில் கூட சூர், விண்ணை முட்டுகின்ற பொழிலை சூழ்ந்த மரங்கள். அந்த நேரத்தில் மரம் பட்டு இல்லை என்ன, இப்போதான் நிறைய மரங்கள் எல்லாம் பட்டு படுது. விண்டமலர் பொழில் புடைசூழ் வெண்ணெய் மேவு, திருவண்ணநல்லூர் மேவுகின்ற மெய்கண்ட தேவன், மெய்கண்ட தேவன் மிகு சைவ நாதன். பாத்தீங்களா நாதன் வந்துட்டு, மிகு சைவ நாதன் புண்டரீக மலர், அவருடைய பாதமலர்கள் பாதத்தாமர்கள் சிரத்தே, புண்டரீக மலர் தாள சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாருடைய தாள்களை தலையிலே வைத்து எப்பொழுதும் வணங்குவான் ஒரு பாட்டு. இது மெய்கண்டாருக்கு வணக்கம், அருணங்கையார் வணக்கம். அவ்வளவுதான், நோ ஃபர்தர் எலாபரேஷன் இல்லை. அல்லது இன்னொரு இதுக்கு சொல்லிவிடலாம், இது வந்து முதலாவது பாட்டு ஐந்து கரத்தினி என்று தொடங்கி இருக்குது. அப்ப பிள்ளையார் வணக்கம் வந்து சொல்லுகிற மரபு தேவாரங்கள்ல இல்லை. இது பிற்காலத்துல தான் பிள்ளையார் வணக்கம் வருது, பதினாறாவது முறையெல்லாம் பிள்ளையார் பாட்டுகள் எல்லாம் வருகிறது. ஆகவே திருமணருடைய காலம் பிந்தி இருக்கணும், அல்லது திருமணருடைய முதற் பாட்டு வேற யாரோ சொல்லி செய்து செருகி போட்டணும், வேற யாரோ செய்து செருகி போட்டணும்னு சொல்றது. அப்ப அப்படி எடுத்துக்கொண்டா என்ன கேட்டால், முதலாவது பாட்டை நாங்கள் பாடலாக எடுப்பதில்லை. கம்பருடைய வரலாறு தெரிஞ்சவர்களுக்கு தெரியும், கம்பருடைய மகன் அம்பிகாபதி, அம்பிகாபதி வந்து காதல் கொள்ளுறான் அமராவதி. ஓ, சோழ மன்னனுடைய மகள் அமராவதியோடு காதல் வருகிறது. அப்ப மன்னனுக்கு கடுப்பேறுன்னு சொல்லுவிடும், அதுதான் எடுத்த களி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய, சுமந்து கொண்ட ஆடிக்கொண்ட அந்த மருங்கு அசையுது. ரெண்டு பாட கம்பர் பார்த்த வந்தது கேடன்ட்டு. கொட்டி கிளங்கோ கிளங்கன்று கூறுவாள் வாயில் விளங்கும் வையம் இசைந்து என்று அவர் பாடிட்டார். என்னடான்னு கேட்டால் அவன், இல்லை இல்லை அதை ஒருத்தி அதில் கிளங்கு வித்து கொண்ட ஓராள் ஒருத்தி அதை பார்த்து தான் பாடினாங்கன்னு ரெண்டு பேரும் பார்த்தா. அந்த நேரத்தில் கம்பருக்கு சரஸ்வதி வாலாயம், சரஸ்வதியே கிளந்து வித்து கொண்டு போனதாக ஒரு கதை. அடுத்ததை பார்த்தா அவன் மன்னன் விடுறதா இல்லை, அவன் பிறகு சொல்லி போட்டான் இல்லை, வி ஹேவ் டு ப்ரூவ் வந்து சொல்லி சொன்னான். ஓ, இருத்தி விடுறேன், நீ நூறு பாட்டு படிச்சு என்ன, நூறு பாட்டில் எந்த விதமான காதல் சுவை சிறுங்கார சுவை இல்லாமல் நூறு பாட்டு படித்தால், நூறு பாட்டு படித்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ இருத்தி ஆச்சு. இப்போ அவள் இடையில இவைக்குள்ளே அந்த நாள்லேயே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பதில்கள் மாதிரி மெசேஜ் போயிடும். அவள் சொல்லிட்டா, நீ படி, நான் உனக்கு சிக்னல் பண்ணுறேன், நூறு பாட்டு வந்தோடனே சிக்னல் பண்ணுறேன். இவ வேணும் என்னி கொண்டிருந்தேன், நூறு வந்தோடனே சிக்னல் பண்ணேன். அவனும் பம்பன், கம்பனுடைய மகன் தானே பம்பன், இளம் வயசு. அவன் 101வது பாட்டு வேணுமன்றே சிறுங்காரச்சுவை வைத்தான், சிறுங்காரச்சுவை வைத்து பாடினான். மன்னன் நிளம்பினான், ஆஹா பிடிச்சாச்சு சொன்னால் நூறு பாட்டு முடிஞ்சு. பாட்டு ஜாப்பு விதிப்படி ஐயா அஞ்சு தான் தெரிகிறார். முதலாவது பாட்டு பொட்ட கடவுள் வணக்கத்துக்கு எண்ணி விட்டார். முதல் பாட்டு எண்ணேலாது, முதல் பாட்டு எண்ணேலாது. அபிராமி என்றால் எப்படி தொடங்குதுன்னு சொல்கிறோம், புதிக்கின்ற சங்கதிர் என்று அந்த ஆள் தொடங்குது. துணிஞ்சு அந்தமே ஆதியாக வரும், அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சு முடிச்சு ஒரு சோட்டு கடைசி பாட்டு அடுத்த பாட்டு முதலாக வரும் இல்லையா, அப்படித்தான் இப்ப உதிக்கின்ற செங்கதிர் உச்சி. எங்க எங்க அபிராமி உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்த
துணையே துணையே. அடுத்தது பாட்டுக்கு பாட்டு அடுத்தது துணையும் துணையும் தொழில் தெய்வம் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமரப்பூங்கனையும் கருப்பு சிலையும் பாசாம் குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்த நம்மே. ஒரு பாட்டினுடைய தொடக்கம் முடிவு, அடுத்த பாட்டினுடைய தொடக்கம். அப்படியே கொண்டு கடைசி பாட்டு சொல்லுங்க. கடைசி பாட்டு உதிக்கின்றதே என்று முடியும். அது வந்து அந்த கடைசி பாட்டை கொண்டு வந்து அது உதிக்கின்றதே என்று முடியும். அப்ப அந்த உதிக்கின்றது வந்து முதல் பாட்டு முதல் வரி. இப்ப மாலை கட்டியாச்சு, இந்த பக்கம் இப்படி கொண்டு வந்து இப்படி கட்டியாச்சு, அதுதான் அந்தம் உதிக்கின்றது என்று முடியும். ஆனால் முதல் பாட்டு என்ன? தாரமர் கொன்றையும் ஜன்பக மாலையும் சாத்தும் தில்லையோரம் பாகத்தை உமை மைந்தனே உலகேளும் பெற்ற சீரபிராமி என் சிந்தை உள்ளே காரமல் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. இது முதல் பாட்டு, இது பிள்ளையாருக்கு. ஆனால் இதை நாங்கள் அபிராமி எந்த பாட்டுன்னு சொல்றீங்களே, ஆனால் அவர் தான் பாடினார். கடைசி பாட்டு பலன் சொல்ற பாட்டு. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை குவியடங்க காத்தாளை அங்குஜ பாஷாங்குசுமங் கரம்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அது பலன் பாட்டு. பலன் பாட்டும் சேர்க்கிறது இல்லை, முதல் பாட்டு பாயிர பாட்டும் சேர்க்கிறது இல்லை. இப்போ பாட்டு கணக்கில் அது வராது. அப்படி பார்த்தால் இவர் தானே வரப்போறதெல்லாம் தெரியும் அவருக்கு. அப்போ இவர் ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் அப்படித்தான் தொடங்குது திருமந்திரம். அப்படித்தான் நம்ம தொடங்குறாரு. அது முதல் பாட்டு ஒன்றவன் தானே ஐந்து கருத்தனே, அது அதுக்குரிய வணக்க பாட்டு. அவன் பெரிய புராணத்தில் வடி கேட்கல சேக்கலா சொல்றார். என்ன சொல்றார்? ஒன்று ஒன்றவன் தானே என்று தொடங்கி பாடினார் என்றுதான் திருமணத்து வரலாற்றில் வருது. இப்போ அந்த பாட்டு இல்லை, அது அதில் வரையில. அப்போ ஒன்றவன் தானே என்று தொடங்கினான் சேக்கலாருன்னு சொல்றாரு. இது எப்படி ஐந்து கருத்தனை வந்தது என்று சில பேர் கேட்டார். இப்போ அது ஏன்னு கேட்டால் அது கணக்கில் சொல்றேன், ஆனால் இருக்குது. அந்த பாட்டு மரபு தெரிஞ்சிருக்க வேணும், வரலாறு செஞ்சிருக்க வேணும், கண்டெம்பரரியாக நடந்த கம்பருடைய வரலாற்று நடந்த விவாதம் தெரிஞ்சிருக்க வேணும். அப்படி சொன்னால் தான் இந்த விதமான விவாதங்களுக்கு மரமணி சொல்லலாம். அப்போ இது வந்து அந்த குரு பரம்பரை சொன்னதுக்காக சொன்னோம். அந்த கந்திரன் காலாங்கி வந்தவர்கள் குருபரம் கொண்டவர்களுடைய பாடல்கள் கிடைக்கல, கிடைச்ச பாடல்களை அவரை பற்றி சொல்லல சொல்லல என்னதுக்காக நாங்கள் சொல்லல என்று சொல்ல முடியாது. அதான் அந்த மரபை சொல்லிக்கொண்டு சிவஞான சித்தியாரில் மாயையை பற்றிய விளக்கம் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். கர்மா ஏற்கனவே சொல்லி போட்டோம். கர்மாண்டா எல்லாருக்கும் தெரியும், செய்கின்ற காரியம் கர்மா, செய்கின்ற காரியம் எல்லாம் கர்மாவாக. வரைக்கும் இவ்வளோ ஜூஸ் குடிச்சனா ஜூஸ் குடிச்சது கர்மாவோ இல்லை? ஜூஸ் குடிக்கிறது டீ குடிக்கிறது எல்லாம் கர்மாவே. குடிச்சிருப்பது கர்மாண்டா செய்யறது. இப்போ அதெல்லாம் கர்மா இல்லைண்டா என்னது? நான் செய்கிறேன் என்ற போத்திருத்துவத்தோட படிச்சிருந்தாங்க. ஐ ஆம் த டூவர் என்ற கான்சியஸோட ஒரு முனைப்போட செய்கிறதான் கர்மம். டீ குடிச்சா கர்மம் இல்லை. சில பேர் ஆக்களுக்கு முன்னாடி ஒரு ஷோ காட்டி குடிக்கிறது ஒன்று இருக்குதா இல்லையா? அண்டா கர்மம். நீங்கள் நான் குடிச்சதை கண்டிருக்கிறீங்க. சில பேர் குத்துதல் அதுதான் கர்மம். நான் என்ற போத்திருத்துவத்துடன் செய்யும் செயல் கர்மா. கர்மா உபநிஷதங்கள்ல அதெல்லாம் இருக்கு. கர்மான்னா அதுதான் அந்த நான். ஐ ஆம் த டூவர், ஐ ஆம் த டூவர். அப்ப ஈஸி வே ஆஃப் கெட்டிங் டு டோ கர்மா இஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட். ஐ ஆம் நாட் த டூவர், ஹி இஸ் த டூவர். ஐ ஆம் த டூவர், ஹி இஸ் த டூவர் என்றால் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டா நோ கர்மா. ஈஸி வே. ஆனா so entangled with karma, the transfer பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எப்படி ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளையை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு இருக்கலாதோ இருக்கலாதோ அதே மாதிரி சில பேருக்கு அப்படித்தான். சில பேர் தொழிலை விட்டுட்டு இருக்கீங்களாது, சில பேருக்கு தாங்கள் சார்ந்த சமசமைகளை விட்டுட்டு இருக்கீங்களா, அதில் இருக்கிறதுக்கு சண்டை பிடிக்காங்க. சில பேருக்கு அப்படித்தானே
பிள்ளைய விட்டுட்டு இருக்கலாது, வீட்டை விட்டுட்டு இருக்கலாது, ஒன்றை விட்டுட்டு இருக்கலாம், சில பேருக்கு சமயத்தை விட்டுட்டு இருக்கலாது, இருக்கலாது. அதுக்கப்புறம் அடிக்ஷனாக வந்துருந்தது. அதுக்கு தான் இடையில கொஞ்சம் சுடுதாட்ட சுழட்டவன் தான் ரெண்டு இருந்த பயன். உங்களால் சமயத்துக்கு வாரீங்களா, அனுஷ்டானம் இல்லாமல் இருந்த என்ன பயன்புறாங்க. செயல்முறை வேணும், செயல்முறை வேணும். இப்போ எல்லா நாளும் அங்கே பிரசாதம் நடக்கும். ஒரு நாளைக்கு சுயந்திரி வரையில் ஆத்மகானந்த ராமகிருஷ்ணன் சந்திரன்டா இங்கே பிரசாதத்துக்கு காலையில் ரெண்டுக்கு இடியப்போ கொடுப்போம் இருக்கணும். டூவர்ஸ் இல்லை, ஒன்றும் இதை பெசிப்பாட்டு சித்தம். ஜஸ்ட் அந்த வந்தையும் போட்டுட்டு வந்திருந்துட்டு லம்போதண்டு சத்தங்கத்துக்கு நானும் போய் வாரோம் பலன் இல்லை. யூ ஹேவ் டு பி அது ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், ஆக்டிவ் பிளானிங் அப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வேற வேறு. ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச் தட். இது என்னத்துக்கு சொன்ன நாங்கள் இப்போ வினை ஆணவம் ஆ வினை வினை அப்போ மானன்ற முனைப்போட செய்கிறது தான் அந்த வினை. அது அந்த இது இப்போ உங்களுக்கு அந்த கிருஷ்ண உபதேசம் சொல்லி இருக்குது முதலில். அதாவது நாங்களும் எல்லாத்துலேயும் அந்த கிருஷ்ண உபதேச தேர்தான் இருக்குது. கிருஷ்ணன் இருக்கிறார், தேரும் இருக்குது, குதிரைகளும் இருக்குது. ஆனால் கடிவாளத்தை மட்டும் நாங்கள் கடவுள்கிட்ட கொடுக்குறதே இல்லை. நானே பிடிச்சி வச்சுக்கொண்டு நானே அங்கே போடுறது, இங்கே விடுறது, அங்கே இதுன்றது, அவரை பின்னால் வச்சுக்கொண்டு கிடக்கிடமாக பார்த்து என்னோட ஃபேவர் இருக்குது, நான் இங்கே போகிறேன் பார்த்துக்கொள்ளப்பா. கிணறு பேர் அப்படித்தான். இந்த குரு சிஷ்யர்கள்லேயும் இருக்குது. சிலர் வந்து நீர் தான் குரு கொண்டு விடுவார், நானும் இருக்கும். ஆனால் பிறகு ஏதாவது இருக்கு சொன்னால் தக்கண்ட ஆளை காண கிடையாது. இது ஒன்று ஜஸ்ட்டு பேசி ஒரு பேசிங் ஓகே பிளஸ் யூ என்று சொல்லிவிட்டு அதுக்கு காணும், அது மட்டும் போதும். ஆனால் உண்மையான ரிடக்ஷன் சொன்னால் பிடியாது, இப்படி இருக்கு. அப்படி அப்படி அதே வேறு நாங்களும் கடவுளை வச்சிருக்கிறோம். அவர் பின்னால் இருப்பார், இடங்கள நான் தான் போகிறேன், நான் இடக்கு அங்கே போகணும், இங்கே தான் சண்டை, இந்த இடத்துக்கு இந்த ஸ்பாட்டுக்கு தான் போகணும், நான் ரைட்டுக்கு திரும்புகிறேன். கிருஷ்ணா பார்த்துக்கோ, கிருஷ்ணா பார்த்துக்கொண்டு இடையில இருக்கா அதையும் கும்பிட்டு சச்சங்கத்துக்கு வந்துட்டு போவோம் என்ன. அப்படி இல்லை, அவரை கொண்டதுக்கு முன்னு கிருத்தி கடிவாளத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீர் நடத்தும், நீர் கொண்டு போ. நான் இருக்கிற இடத்துல சும்மா இருக்கிறது இல்லை. ஐ வில் டூ மை ஒர்க், ஐ வில் டூ மை டியூட்டி. ஆனால் அவர் தான் செய்கிறேன். நாங்கள் எங்கட தேர்ல அவராக இருக்கிறார். இது தேர் அம்மா, இது தேர். நான் ஒரு தேர், நீங்கள் ஒரு தேர். எங்களுக்கு இருக்கிற புலன்கள்லாம் எங்களோட குதிரை. அந்த தேர செலுத்துற சாரதி வந்து கிருஷ்ணா விட்டுறவனும் சாரதியா செலுத்துறதுக்கு. இப்ப அவருக்கு தெரியும் உங்களை இங்க கொண்டு வரணுமோ இல்ல வேற எங்க கொண்டு போகணுமோ. உண்டு நீங்கள் நாங்கள் நேசம் மாறி, நாங்கள் தான் செலுத்துறது. இன்றைக்கு இங்க போவோம், இன்றைக்கு அங்க போவோம். ஓகே, இன்றைக்கு ரெண்டு ப்ரோக்ராம் இருக்காங்க, அதை வச்சு சக்தி எங்க நெடுக நடக்கிறதா, இன்றைக்கு அங்க போயிட்டு வருவோம் அப்படியெல்லாம் மாத்திரம் எல்லாம் இருக்கல்லோ. அதெல்லாம் நாங்கள் செய்கிற பிளான். எல்லாம் நான் தான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன் என்ற இதுலதான் எல்லாம் செய்கிறது. அந்த கடிவாளத்தில் இருக்கிறது நாங்கள். பெரிய கஷ்டம், மிக டிஃபிகல்ட்டான வேலை. ஓ ஃபீல், லைஃப் இஸ் ஓ ஃபீல். குருஷேத்திரம் எல்லா பக்கமும் இனிமே இருக்கிறாங்க. அம்பு எங்கால வருது, குதிரை எதால வருது, அவனவனால வாரான், இதால வாரான்னு தெரியாது. ஆனால் எங்கட பார்வையும் குறைவு, விஷனும் குறைவு, அறிவும் குறைவு. விண்டாலும் விடமாட்டோம். அவர் தூர பார்வையும் எல்லாம் அறிந்த அறிவும் தூர திருஷ்டியும் உள்ள அவர்கிட்ட விட்டுட்டு அவருக்கு தெரியுமே. அல்ல இந்த பக்கத்தால் போனால் அந்த பக்கத்தால் வந்ததேக்கு அம்பு தப்பிடலாம், இந்த பக்கத்தால் போனால் இவனை இப்போ உழைத்தி போட்டவன் அங்கே வர்றவன்னு அவருக்கு தெரியும். நாங்கள் விடுகிறதே இல்லை. எங்களுக்கு சர்வ சுதந்திரம் தான் இறைவன் கொடுத்துருக்கிறார். நாங்கள் இடையில வாலாயம் பண்ணின மாதிரி அவருக்கு கிடக்கிட பூஷை அவர் தான் நடத்துறார். அதை எடுத்துட்டு அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அவரை கொடுத்து போட்டு நாங்கள் தான் தேரை சுத்தி ஓடிக்கொண்டு தேரையும் ஓட்டிக்கொண்டு போரையும் செய்யணும். எவ்வளவு கஷ்டமான விஷயம், எவ்வளவு கஷ்டமான விஷயம். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இதை மாறி பின்னுக்கு இருக்கிறவரை கொண்டு வந்து, அதாவது சிவபோதம் முன்னுக்கு நிக்குது, சிவபோதம் பின்னுக்கு தள்ளியாச்சு. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது. அது ரெண்டாவது பரத்தில் மறைந்தது, நாங்க பின்னிக்கோம். பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம், மரத்தை மறைத்தது மாமத ஜானை, மரத்தில் மறைந்தது மாமத ஜானை. சிவன் சிவனுக்குள்ள பின்னுக்கு போய் நின்று சிவனை முன்னுக்கு விட்டு சிவனுடைய நடத்தல்ல விட்டவண்டா தேர கடிவாளத்தை அவர்கிட்ட கொடுத்த உண்டு. அவருக்கு தெரியும் எங்கே நிறுத்துவது, எங்கே செலுத்துவது, எப்போ மேலே போகிறது, எப்போ கீழே போகிறது, இப்போ கிழக்க போகிறதா மேற்க போகிறதா, அவருக்கு எல்லாம் தெரியும். அதான் வித்த சீக்ரெட், அதுதான். அப்போ இந்த கர்மா என்பது என்று கேட்டால் நான் செய்து கொண்டு இருக்கிற வரைக்கும் தான் கர்மா. இப்போ அவருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் கர்மா இல்லை, அதான் கர்மா.
நீ கர்ம ஈட்டம் வந்து மூன்று வகையால வரும். த்ரீ வேஸ் வி ஏர்ன் கர்ம, தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். மனசால நெச்சாலே கர்ம, மனசால நெச்சாலே கர்ம. இப்போ மைண்டால வந்தது, மைண்டால நினைச்ச கர்மாக்கு மைண்டுக்கு துன்பம் பெறும், மனசுக்கு துன்பம் பெறும், மனசுக்கு துன்பம் பெறும். மற்றது வாக்கால, வாக்கால வாக்கால நாலு வகையான கர்மா இருக்கு. என்ன நாலு வகையான கர்மா? பல்லவர் தான் சொல்லியிருக்கிறார் நாலு. பொய் கூறல், பொய் பொய் கூறல், புறங்கூறல், பின்னால் ஒரு ஆளுக்கு பின்னுக்கு போகப்பட்டு கலைக்கிறது, புறங்கூறல், இன்னாத கூறல், ஹேட் பண்ண கலைக்கிறதாக்கலை, இன்னாத கூறல், நகலாவது இல்லை அறிஞ்சிக்கிறாங்க, பயனில கூறல், தேவையில்லாத விஷயம் கலைக்கிறது, தேவையில்லாத விஷயம் கலைக்கிறது. போனம் இருக்குதானே இப்போ, அது இப்போ இதில் போனால் அதில் போனால் எல்லாம் இதெல்லாம் வந்துடுவேன், நான் சார்ஜ் இல்லாமல் வரும்ப தேவையில்லாத இருக்கிறது. பயனில கூறல், பொய் கூறல், புறங்கூறல், இன்னாத கூறல், பயனில கூறல், நான்கும் வாக்குக்கு வர்ற பாவம். தத்துவம் என்றாலும் சும்மா சில பேர் வந்து கேட்பிருக்கோம், இந்த கோயிலில் அப்படி செய்வோம், முதலாவது கேள்வி நீர் எத்தனை தரம் கோயிலுக்கு போகிறது, கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்யலாமோ, நீர் எத்தனை தரம் கோயிலுக்கு போகிறது, எத்தனை தரம் அவர் கோயிலுக்கே போகாதா இருக்கு, எங்காலும் ஆடி குறுக்க அம்மாவுக்கே போகிறார், சும்மா வீண் குதக்க வாதத்துக்கு கண்டு வரும். இப்போ அதுக்கு அந்தந்த வர்மலை கொடுக்க வேணும். ஏன்னா பயனை சொல்லல், இப்போ கர்மாவை பற்றி சொல்லி கொண்டு வரேன். கர்ம ஈட்டம் வந்து மனதால் வரும், வாக்கால் வரும், மற்றது உடம்பால் செய்கிற கர்மம். அதே மாதிரி கர்மம் வந்து தேடி அங்கே இருக்கிறது, மூன்று இடத்துல ஸ்டோர் பண்ணி இருக்கும். ஆகாமியம் என்றது நாங்கள் இருக்கிற பொழுது தேடிக்கொண்டு இருக்கிற வினை, இது அடுத்தடுத்த பரப்புகளில் வரும், கொஞ்சம் இப்போ வரும். மற்றது பிராரப்தம் என்பது நாங்கள் இந்த பிறப்பு கண்டு கொண்டு வந்த வினை, ஊழ்வினை என்று சொல்லுங்க. மற்றது சஞ்சிதம் என்பது அங்கே இருக்கிற ஸ்டாக், நம்முடைய ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் ஃபண்ட் மாதிரி, பென்ஷன் பிளான் மாதிரி இப்போ இல்லை, அது அப்போ தான் வரும். இப்போ அது இது மூன்று விதமான விதமாக அந்த இதுகள் இருக்கு. எக்ஸ்பிரஷன் ஆஃப் கர்மாவும் மூன்று விதம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம். பிசிக்கல் போர்சஸுக்குள்ளாலே எங்களுக்கு துன்பங்கள் இன்பங்கள் வரும். நல்ல மழை அடித்து தந்தால் துன்பம், நல்ல விதமான விதரண்டே மாதிரி இருந்து தந்தால் இன்பம். இது பிசிக்கல் போர்சஸால் வர இன்பமும் துன்பம். ஆதி பௌதீகம், முழம்பு அடித்து தந்தால் துன்பம், ஆக்கள் கடித்தாங்க, மற்ற ஆக்களால் மற்ற உயிர்களால் வாரது துன்பம். அதால் நல்ல வடிவாக சாப்பாடு சொன்னால், நல்ல வடிவாக இன்ப வார்த்தை பேசினால் அது இன்பம். இது மற்ற உயிர்களை வாழ வார இன்ப இன்பங்கள், ஆதி ஆன்மீகம். ஆதி தெய்வீகம் என்றது இறைவனால் வார இன்ப இன்பங்கள். இறைவனையும் இன்ப இன்பம் தாரான், அவருக்கு சில சிறு அவற்ற இதில் இருக்குது. கருவில் துயர், கருவில் செணிக்கும் காலை துயர், கருவில் இருக்க வர்ற துயர், அதுக்குள்ள எல்லாம் அடப்பட்டிருந்து முடங்கி கிடந்து காத்தில்லை இது இல்லை அதுக்குள்ளே இருக்கிற துயர், பிறகு பிறக்கும் போது வார துயர், பிறகு மூப்பு நரை திரை மூப்பு அதுகள் இதெல்லாம் அவற்றே இதால் வாரது. அது வேறு ஒருத்தர் பௌதிகம் ஆன்மீகம் எல்லாம் சொல்லிடாது, அது இறைவனால் வாரது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் சக்ஸஸ், பிகமிங் அ பொலிட்டிக்கல் ஹெட்டாக வாரது, அதுவும் இறைவனுடைய புவியை ஆள் இன்பம், புவியை ஆள் இன்பம். அப்படி ஒரு ஆளை கொண்டு வந்து அவர் கனவே இருக்கு கர்மாதித்து போடுவார், குட்டு கர்மாதித்து போடுவார், அதுவும் அவரால் வாரது. இது ஆதி ஆன்மீகம், இந்த வகையால் கர்மா வருகிறது. இது கர்மாண்ட ஒரு முழுக்க இது. இனி வந்து ஏன் நல்லாக்களுக்கு கெட்டது வருது என்று சொல்லி போட்டேன். இறைவனை மூன்று விதமாக பார்த்து நாங்கள், ஒரு பெற்றோரை படி பிள்ளைகளை பார்த்தினமோ தண்டித்து ரெண்டு பார்த்தினமோ, எப்படி ஒரு வைத்தியன் கசப்பு மருந்து ஊசி அது இனிப்பு மருந்து ரெண்டும் கொடுத்து மருந்து கொடுக்குறாரோ, எப்படி அரசன் பிரஜைகளை நல்வழிப்படுத்தி அந்த சிறைகள் தண்டனைகள் அதுக்கு கொடுத்து எப்படி தந்துகிறானோ, அதே மாதிரி அரசன் போலவும் ஒரு பெற்றோர் போலவும் மற்றது ஒரு வைத்தியன் போலவும் இறைவன் இந்த கர்ம வினைகளை எங்களுக்கு ஊட்டி அரித்தி அண்ணலும் இன்பதுன்பம் அரித்தியே வினையறுப்பன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துனேன். இது கர்மாவின்ற மீட்டல், இது விளங்கிச்சுதான் பாடுங்க சொல்லுங்கள். மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அருத்தியோடும் இன்னமாய் அறுத்துக்கு தீட்டிடும் சில நோயெல்லாம், மண்ணுளே சில வியாதி மூட்டோடும் தீட்டிடும் சில நோயெல்லாம், கண்ணிய கட்டி பாலும் கலந்துடன் கொடுத்து தீர்ப்பன் அண்ணலும் இன்ப துன்பம் அருந்தியே வினையாம். அருத்தியே 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 அவர் அருந்த மாட்டார், அவருக்கு வினை கிடையாது. அருத்தியே வினையறுப்பன் மருத்துவன் உரைத்த நூலின்
மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரிப்பிணிகள் வாரா. மருத்துவன் சொன்ன நூல்கள் இருக்கிறபடி இல்ல மருத்துவன் சொல்றபடி கேட்டு பிரிவென்டிவ் கேரின்படி நடந்தால் பிணிகள் வராது. பிரிவென்ட் பண்றதுக்கு காரணம் சொல்லி இருக்குது. இப்ப என்ன, மெனத்தால செய்தா மெனத்துக்கு வருது, உடம்பால செய்தா உடம்புக்கு வருது, உடம்பால செய்தா உடம்புக்கு வருது. அதனால ரீசைக்கிள் பண்ண கொண்டு சொல்றது. ஆனா ஒவ்வொரு முறையும் எல்லாரும் ரெஜிஃபோம் பிளாட் தான் கொண்டு வர்றது. அப்போ நடக்குது, மரங்கள் வெட்டுப்படுகுது. மரங்கள் எங்க, பஞ்சபூதங்களில மண் மூலமான மரம். பஞ்சபூதங்களில் மண் மூலமானன்ற உங்களுக்கு என்ன வரம்? எங்களுக்கு மூன்று விதமான வருத்தங்கள் உண்டு. கபம், மற்றது பித்தம், பாதுபண்ட மூன்று இருக்கு. இப்போ கபம் சம்பந்தமான வியாதி பஞ்சபூதங்களில் மண்ணும் நீரும் சேர்ந்ததில் வந்து கபம் சம்பந்தமான வியாதியை கொடுக்கும். கபம் என்றால் ஸ்லஜிஷ், இயக்கத்தை குறைப்பது கபம். அப்போ அது சம்பந்தமான வியாதி எல்லாம் வரும், சம்பந்தமான வியாதி எல்லாம் வரும். அது கொண்டு அப்ப வாதமும் வரும் கபத்துல. எப்படி வாதம் வரும்? வாதம் என்றால் வலி. வாத்தே அமாறுவன்னு சொன்னா காத்து, வாய் வந்து சொல்லுவார், அது அசைப்பது. இந்த ரத்தோட்டம் எல்லாம் வாய் தான், தச வாய் கடிச்சு அது பம்ப் பண்ண அங்க போகுது, அந்த ஃபோர்ஸ் அங்க போகுது. அப்ப இப்படி கை ஆற்றன் என்று சொன்னால் அசைக்கிறேன், அது வலிதான் கையை அசைக்கிறது. கண் சிமைக்கிறதுக்கு ஒரு வாய், நெஞ்சுழுக்கிறதுக்கு ஒரு வாய், வேவரைக்கு கொட்டாதிக்கு ஒரு வாய், ஒவ்வொன்று கொண்டு மூணு வாய்கள் இருக்குதுப்ப, இதெல்லாம் அசைக்கிறது. அப்போ அது அசைப்ப, அதுன்ற அசைவை குறைஞ்சாலும் வாதம், வலையினுடைய அசைவை குறைஞ்சாலும் வாதம். கபம் வந்து என்ன செய்யுது? சிலஜி அசைவை குறைக்கிறது. அப்போ கபம் கூடினாலும் வாதம், குளிர் கூடினாலும் வருது இல்லவா, அதை குளிர் ரெண்டு சொல்லி பண்ண அதுதான், அது கூடினாலும் வாதம். அப்போ என்ன வரும்? பஞ்சபூதங்கள்லாம் நிலநீர்களை மாசுபடுத்தினால் ஒழுங்காக இதன்றாட்டிக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். உங்களோட உடம்பில் இருக்கிற பஞ்சபூதங்கள் ரியாக்ட் பண்ணும். யூ ஆர் நாட் ரெஸ்பெக்டிங், ரெஸ்பெக்டிங் த மதகு, ரெஸ்பெக்டிங் த வாட்டர். பூஷை மட்டும் சொல்லுவாங்க, அங்கே சிதமுனா செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஷ்வின் ஜன்னிதிங்குரும். உள்ள சவுக்காரக்கரைகள் எல்லாம் கரைச்சு ஊற்றி விடுறது. வீட்டில் பாவிக்கிற கெமிக்கல் ஸ்ட்ராங், வீடு திரைக்கிறதுக்கு இல்லை இத்தனை கெமிக்கல் பாவிக்கிறது. நம்ம வீட்லையும் அப்படித்தான், ஸ்கேன் பண்ணி பண்ணி பார்த்து பார்த்து விடுறது இல்லை. அதெல்லாம் கெமிக்கல் இதுவே இல்லை, விலை ஓகானிக் அல்லது மில்லி செய்திகளை பாவிக்கூடாது. சும்மா எல்லாத்தையும் இருக்குது, அந்த கெமிக்கல் இந்த கெமிக்கல் எல்லாம் பாவிக்கிறதுன்றது. தண்ணீரை வீணாக்கப்படாது, கண்டபடி சவுக்காரங்களை போட்டு துவைக்கப்படாது. மினிமம், இப்போ மினிமம் யூஸ் வேணும். தண்ணியை சும்மா வருது கண்டுபோடு சும்மா அப்படி எல்லாத்துக்கும் பிளான்ட்டுகளுக்கு எல்லாம் ஊற்றி அடித்து அப்படி வீணாக்கப்படாது. தண்ணீரை மாசடைய பண்ணப்படாது. தண்ணீரை நாங்கள் போடுற பிளாஸ்டிக்குகள் பொலித்திக்குகள் எல்லாம் வீட்டில் எத்தனை பேர் நாங்கள் இந்த குப்பைகளை பிரித்து போடுகிறோம். உக்கிற குப்பை, உட்காத குப்பை என்று நெருப்பு காற்று ஆகாயம், மற்றது சூரிய சந்திரன், மற்றது எல்லா உயிர்கள் அங்கே அஷ்டமூர்த்தங்களில் இறைவன் இயற்கையிலேயே வெளிப்பட்டு நிற்கிறார். நாங்கள் ஒரு பூஜையும் செஞ்சாட்டம் போகிறவர்கள் இந்த பூஜை செய்தால் இந்த உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பூஜை இந்த அஷ்டமூர்த்தங்களை பார்த்துக்கொள்வது, அதாவது சூழல் மாசடையாக பார்த்துக்கொள்வது, குப்பை கூடாவை பார்த்துக்கொள்வது, பேப்பர்களை கண்ணபடி பார்க்கிறது. ஏன்னா பேப்பர் எல்லாம் மரத்தில் தான் செய்கிறது. பூதங்களை மதித்தல், அதுகள் செய்வது. பயனர் ஏதோ வந்து இப்புறப்பிலும் முப்புறப்பிலும் நீங்கள் ஏதோ அந்த மண்ணுக்கும் மரத்துக்கும் இந்த இது நீர்நிலைகளில் சில வயலேஷன் செய்துட்டீங்கள். நாங்கள் ஊரில் பூமி பூஜை செய்யணும், அந்த வீடு வட்டையை கூடி பூமி பூஜை செய்து மன்னிப்பு கேட்டு தான் அந்த பூஜை செய்கிறது. உளும் பொழுது கூட வல்லன அந்த முதல் உலக உடைய பயர் உலக உலகக்குள்ள தேங்காய் உடைச்சி போட்டு தான் பயர் உழுகிறது. வி ஆர் வயலேட்டிங், பட் அம்மா தாயே பொறுத்துக்கொள். ஏதோ என்ற ஜீவனோபாயத்துக்கு செய்கிறேன், என்னுடைய இருக்கிறது ஒரு வீட்டுக்கு செய்கிறேன், அப்படித்தான். ரெண்டு மூன்று விஷயங்கள் இருக்குது. ஒன்று, மரத்தில் மொட்டை அடிச்சு அரைக்கப்படாது. மரத்துக்கு அது இந்த மாரந்தத்துக்கு அது இந்த விதைகளுக்கு கொஞ்சம் விட்டுத்தான் பூ எடுக்க வேண்டும். அது ஒரு விதி இருக்குது, அது கொண்டு இருக்குது. மற்றதே மரத்திட்ட பூ பறிக்கிறவன்னு கேட்டால் மரத்துக்கு அதனால நல்ல இது வரும். அதே அடுத்தது அரிச்சனைக்கு உபயோகம் ஆதிய தருக்களாதி கற்புரு திலகோ சிவலோகத்தை கலப்பதே திண்ணம். இது சிவதர்மோத்திரத்தில் இருக்கு. அர்ச்சனைக்கு பூக்கள் பழங்கள் இலைகள் தருகின்ற இந்த மரங்கள் கூட சிவலோகத்துக்கு போய் சேர்த்துடும். அந்த மனோபாவம் இருக்கும். ஸோ வி ரெஸ்பெக்ட், அது ஒரு லிவிங் பீயிங்.
அப்படித்தான் ஜீவிச்சவர்கள். எங்களுடைய மூதாதையர் எங்களுடைய பாட்டா பாட்டி வரைக்கும் அப்படித்தான் ஜீவிச்சது. அவங்களுக்கு செத்த விடுண்டா சாவளச்சல் தான் தது மரம், மாமரம் காய்ச்சிது, புளிக்க மரம் காய்ச்சிது, வயல் விளைஞ்சது, சாவளச்சலுக்கு வந்ததா இல்லையா? இப்போ ஒன்றும் வராது. நாங்களும் அதை கவனிக்கிறது இல்லை, அதுக்கு எங்களை கவனிக்கிறது இல்லை. நாங்கள் அதிலிருந்து கட் ஆஃபாக இருக்கிறோம். முந்தி அப்படி இல்லை, அந்த கனெக்ஷன் இருந்தது, அந்த உறவு இருந்தது. வயதவே கோயிலில் திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்குது. கோயில்களுக்கு போகிறவர்கள் அன்பர்கள், திருவிழா செய்கிறவர்கள் தயவு செய்து பூமாலை கொண்டே கொடுங்க. உற்சவம் நடந்து கொடுக்குற எந்த கோயில்களையும் பூமாலை இல்லாத மிக துன்பமான காட்சியை கண்டேன். மனம் ரொம்ப துக்கமாயிருக்கு. பிளாஸ்டிக் பூமாலை, பிளாஸ்டிக் பூமாலை, பிளாஸ்டிக் பூமாலையோட சுவாமி விளம் பாரு. சுவாமிக்கு ரதம் வருகுது, உற்சவம் வருகுது, அது வருகுது, எல்லாம் வருகுது. ஆனால் உற்சவம் செய்கிறவர்கள் அது அந்த நீங்கள் கொடுக்குற காசோட அந்த பூக்கள் மாலைகளை தயவு செய்து கொண்டே கொடுங்கோ. உற்சவங்கள்லேயே அலங்காரம் இல்லாமல் சுவாமி அலங்கார வீதி உலா வருகிற அவலம் இங்கே நடக்குது. மிக ரொம்ப மனதுக்கு கஷ்டமான விஷயம். ஆனால் செயல் வேணும் என்று சொன்னது. இங்கேருந்து வந்து இப்படி எல்லாம் மாலை கட்டி போடுறது, அது இல்லாட்டிக்கு சரமண்டாலும் கட்டி போடணும். ஒரு கோயிலில் சரமண்டாலும் இருந்துச்சு. அந்த ஐயா கொஞ்சம் முறப்படி செய்ய வேண்டாலும் அவை அது சிரம் இருந்தது. அட்லீஸ்ட் அதென்றாலும் போடணும், அது பிரச்சனை இல்லை. ரெண்டு கோயிலில் அதே கிடையாது, சிரமே கிடையாது. சும்மா அந்த அலங்காரத்தை கூடி பூ வைக்கிறது மிகுந்த கஷ்டமாக இருக்குது. அவை மிகுந்த அந்த கோயில்கள்லாம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டு இருக்குது. அது வளம் இருந்தும் அது இதை செய்கிறது, இதை பேசிக் இது இல்லாமல் கோயிலுக்கு நாங்கள் சப்பரம் இழக்கிறோம், தேர் இழக்கிறோம்ன்றதுல பிரயோசனம் இல்லை. இந்த பேசிக் இது வந்து தந்தவுடன் கேட்க வேண்டும். நான் போகையுள்ளே இதுதான் நிலைமை என்றால் நீங்கள் போய் கேட்டு தெரியாது, அதே தான். ஆகவே கொஞ்சம் கவலைப்படுத்த மிகுந்த வருத்தத்துக்குரிய விஷயம். அதனால பூரணியங்கள் பூவை கொண்டே கொடுங்கோ, சரம் கட்டி கொண்டே கொடுங்கோ சுவாமிக்கு. மாலை கட்ட தெரியாது, சரத்தை கொடுங்கோ. இல்லாட்டால் சரத்தை கொஞ்சம் பழகிக்கொள்ளுங்க. இந்த கட்டுறது கதைகளுக்கு கொஞ்சம் பழகி கொண்டதை கொண்டே கொடுக்க வேணும். மிகவும் முக்கியமான விஷயம். இந்த 36 தத்துவங்களின் தோற்றமும் இந்த உரையில சொல்லியாச்சு. மாயை என்பது தி பில்டிங் பிளாக் ஆஃப் எவ்ரிதிங், பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் திஸ் உலகம், அதுகள்லாம் இந்த மாயை சொன்னேன். அதுலேயும் வந்து செட்டின் பில்டிங் பிளாக் வந்து பொன்னாலையான பில்டிங் பிளாக்ஸ், கோல்ட் சுத்த மாயை. செட்டின் பில்டிங் பிளாக்ஸ் வந்து வெள்ளியாலையானது, சுமார் ஒப்புதலுக்கு உண்மையாக இல்லை, அதால் அதான் அசுத்த மாயை. சொல்லுங்க, அந்த மற்ற பில்டிங்களுக்கு வந்து இரும்பாலையானது, அதான் பிரகதி மாயை. இந்த மூன்று விதமான இதுகள்லையும் இந்த பில்டிங் பிளாக்ஸாக இருக்கிறது இந்த தத்துவங்கள். புரிஞ்சுதாரு? இந்த மாயை ஃப்ரம் மாயை, மாயில இருந்து இந்த தத்துவங்கள், இந்த தத்துவங்கள் 36 வந்து பில்டிங் பிளாக்ஸ். ஸோ ஒரு சில உலகங்களில் ஒரு சுத்தமாயா உலகத்தில் கோல்டன் பில்டிங் பிளாக்ஸ் அங்கே இருக்கிற தத்துவங்கள், அடுத்த அசுத்தமாயா உலகத்தில் சில்வர் பில்டிங் பிளாக்ஸ் என்று வைங்க, அது அங்கே இருக்கிற தத்துவங்கள். மற்றது ஆன்ம தத்துவங்கள் 24 பிரகதி மாயா உலகத்தில், அவ்வளோ வந்து இந்த அயன் பில்டிங் பிளாக்ஸ். அது தான் வேர்ல்டு. ஆனால் எங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எலிமெண்ட் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் எல்லாம் அயனாக இருக்கிறதால எங்களுக்கு இந்த இந்த அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் அந்த இதுகளை வச்சுக்கொண்டு அந்த கோல்டன் அண்ட் சில்வர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த அதுகளை பார்க்க இயலாத அறிய இல்லாமல் இருக்குது. இப்போ எங்களுக்குள்ள இருக்கிற நாடிகளை பார்க்கலாமோ, சக்கரங்களை பார்க்கலாமோ, குண்டனின் சக்தியை பார்க்கலாமோ? ஏன்னா அதெல்லாம் கோல்டன் அண்ட் சில்வர் எலிமெண்ட்ஸோடு வந்தது, அது எங்களுக்கு பார்க்க முடியாது. இல்லை இரும்புக்குறாங்க, எங்களுக்கு இரும்பு மட்டும்தான் இரும்பிலேயே முழுக்க பார்க்க இல்லையினாங்க. இதுதான் இந்த பேசிக்காக அந்த மூவகை உலகம் சொல்லி, அசுத்தமாயா உலகம், சுத்தமாயா உலகம், மற்றது பிரகிருதி மாயா உலகம் சொல்லி, சுத்தமாய உலகத்தில் இருக்கிற 5 தத்துவங்கள், அசுத்தமாய உலகத்தில் 7 தத்துவங்கள், சித்தியா தத்துவங்கள், இந்த பிரகிருதி மாயத்தில் ஆன்ம தத்துவங்கள் என்று 24. இந்த 24 ஒன்றில் இருந்து ஒன்று தோன்ற முறைமை இதெல்லாம் சொல்லி பார்த்துறாங்க. தோன்ற முறையிலேயே திருப்பி ஒடுங்கும். சென்று
வித்தையினொடுங்கும் ஆறும் சிவத்தினொடுங்கும் மூன்றும் வித்தியில ஆறு தத்துவம், சிவத்தில மூன்று தத்துவம் ஒடுங்கும். நித்த தத்துவம் இம்மூன்றும் என்பர்கள் இரண்டு என்ற இதெல்லாம் நித்தம் என்று சொல்லுவார்கள். ரெண்டு மிஞ்சி நிற்குது. நித்தமாம் சிவத்தொடுங்கும் தோற்றமும் இது போல மிச்ச ரெண்டு தத்துவங்கள் நாதம் பிந்து ரெண்டு தத்துவங்களும் சிவத்திலே ஒடுங்கும், தோற்றமும் இது போல திருப்பி இதே மாதிரி வரும். சிவத்தில இருந்த நாதம் பிந்து தத்துவம் வரும், அங்கே இருந்து அடுத்தது வரும், இதே மாதிரி விரிஞ்சு கொண்டு வரும். தோற்றமும் ஒடுக்கம் என்பது பிரகிருதி. பூதம் என்பது ஐம்பூதங்கள். அந்த பூதத்தில் அந்த ஐம்பூதங்களில் இருந்து இந்த மோகினி என்கிற அசுத்தமாய தத்துவமாக அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அங்கே டெஸ்டினேஷனும் அங்கே இருக்குது. ஆஸ் ஃபோர் அவர் பிலீஃப் அண்ட் அவர் ப்ராக்டிஸ் அவர் டெஸ்டினேஷன் வந்து அங்கே இருக்குது. மீன் உலகத்தில் போனால் எங்கெங்கே போய் சேரலாம்ட்டு அப்போ எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நல்ல காரியங்கள் செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம். அது தெரியும் தானே எங்களுக்கு, நல்ல காரியங்கள் செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம், மற்றது கூடாத காரியங்கள் செய்தால் நரகத்துக்கு போகலாம். அது சுவர்க்க நரகம், அது எங்களை இமீடியட் நெய்பர்ஹுட்லேயே இருக்குது. 28 கோடி நரகங்கள் இருக்குது, அது எங்களோட காஸ்மாலஜியில் அது தெரியும் எங்களுக்கு. அதே மாதிரி சுவர்க்கங்கள் வந்து ஸ்வர் லோகம் என்று சொல்கிறது. ஸ்வர் லோகம் பூலோக என்பது எங்களோட கெலக்ஸி, அதுக்கு அடுத்த கெலக்ஸி புவர்லோக, அதுக்கு அடுத்த கெலக்ஸி ஸ்வர்லோக ஸ்வர்க்க லோகத்து அதுக்கு போகலாம். இதுகளை விட இன்னும் அங்காள மேலே இருக்குது. பிரம்மபதம் அடைகிறது இருக்குது, அது சத்தியலோகத்துக்கு போய் சேரும். வைகுந்த பதம் அடைகிறது இருக்குது, அது விஷ்ணு லோகத்தினோட பகுதிக்கு போய் சேரும். சிவபதம் அடைதல் என்று நாங்கள் சொல்லுவோம், அது சிவலோகத்துக்கு போய் சேரும், சிவ லோகத்துக்கு போய் சேரும். அதில் இந்த பிரகிருதிக்கு தான் இருக்குது, அந்த பிரகிருதிக்குள்ள தான் அவை எல்லாம் இருக்குது. அப்படியா எப்படியோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்டலெக்சுவல் அண்ட் செல்ஃப் ரிஸ்ட்ரெயின் கண்ட்ரோல் அதுகளெல்லாம் செய்கிறார்கள். அங்கால போயிடும். பௌத்தர்களுக்கு இந்த மேக்சிமம் பரிநிர்வாணம் என்று சொல்லிடும் தானே, அந்த பரிந்துரை அது வந்து இங்கே வந்தது. இங்கே இருக்கிற புத்தி தத்துவம் வரைக்கும் போகும். இங்கே இந்த புத்தி என்னொன்று இருக்கு தானே, இங்கே வரைக்கும் போகும். சிலது அங்கால போகும், வித்யா தத்துவத்தில் இருக்கிற சில இடங்களுக்கு போகும். வித்யா தத்துவத்தில் அராக தத்துவத்தில் ஸ்ரீகண்ட ருத்ரர் இருக்கிறார், ஸ்ரீகண்ட புத்திரர் இருக்கிறார், அவர் தான் எங்களுக்கு சிவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அங்கே ஒரு கைலாசம் இருக்குது, அங்கே ஒரு கைலாசம் இருக்குது. சுந்தரர் அங்கே இருந்து தான் வந்தார், சுந்தரர் அந்த கைலாசத்தில் இருந்தால் எங்களுக்கு வந்தார். பிறகு அதுக்கு அங்கால போன இங்கால போனால் அது வந்து அதிகாரம், அதாவது நந்தி கணநாதர் அஷ்டதிக்பாலகர்கள் பட்டதெல்லாம் அங்கே வரும். அதுக்குள்ள இப்போ அங்கே இருக்கிற அதுக்குள்ள வரும், அது அங்கே இருக்கிற வரும், அங்கே இருந்து அவர்கள் அதிகாரம் பண்ணுது அந்த இது அந்த நிலைக்கு போகிறது. அப்புறம் அதுக்கும் அங்கால போனாத்தான் இருவரிடம் போகிறது, அது அங்கால வருது. மற்ற இருக்கிறது இப்போ இதான் என்னுடைய அந்தந்த இதுக்கு லொக்கேஷன் இருக்கு. அதான் மொய்தரு பூதமாதி மோகினி அந்தமாக பொய்தரு சமயம் எல்லாம் பொய் என்று சொன்னால் முழு உண்மையாக சொல்லுவதில்லை, ஒரு அளவு தான் சொல்லும். அதுக்கு பின்னால் இதுதான் கடைசி என்று முடிச்சிடும். ஏன் பொய் என்றால் திஸ் இஸ் த அல்டிமேட் டெஸ்டினேஷன் சொல்லி போடும். அதாவது நீங்கள் ஒரு டாக்ஸியை பிடிச்சிக்கொண்டு போகிறீங்க, இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து வலிக்குறீங்க, அதில் இப்போ இது நாங்கள் டாக்ஸியே பார்ப்பேன், ஏஜென்சியை பிடிச்சிக்கொண்டு அந்த காலத்தில் வலிக்குறது சில பேர் வலிக்கிட்டால் சில இடத்துல கொண்டே இதுதான் இடம் ஒன்று இறக்கி விட்டுடுவேன், நான் இறங்கி போய் பார்த்தா தான் தெரியும் அது வேறு எங்கேயோ ஒன்று நடக்கிறதோ இல்லையோ. அதே மாதிரி சில சமயங்களில் இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன் கொண்டே இறக்கி விட்டுடும், ஆனால் அது ஃபைனல் டெஸ்டினேஷன் அல்ல, அதான் போய் தரு சமயம். ஆனால் ஒரு அளவுக்கு கொஞ்சம் இங்கேயாவது கொண்டது விட்டுட்டு அல்லது சொல்லுவினோம் இதை விட வேற இல்லைன்னு சொல்லிவிடும், அதான் பொய். இதுதான் இதை விட வேற இல்லைன்னு சொல்லிவிடும், அதான் பொய். தரு சமயமெல்லாம் புக்கு நின்றுடும், அந்த அளவு வரைக்கும் போய் நிற்கும். மெய்தரும் சைவம் ஆதியிலும் மூன்றும் வித்தையாதி எய்து தத்துவங்களையும் ஒன்றும் அதாவது வந்து சைவத்திலே இருக்கின்ற பிரிவுகளாகிய ஆறு சமயங்களும் இந்த சுத்த வித்தையில இருந்து அதுக்கு அங்காலே இருக்கிற இந்த வித்தை கங்காலே அராகம் நாங்கள் ஸ்ரீகண்டருத்திர இருக்கிற புவானம் அதுக்கு இந்த
வித்தையிலிருந்து இங்கால இந்த இதுகள் அல்லது இங்கால் இருக்கிற குணங்களில் போய் சேரும். சைவத்தில் இருக்கிற பிரிவு இருக்கல்லோ, பாடானவாத சைவமாக அது முறையே இருக்க பிரிவுகள், அதை பொறுத்து அந்த அனுஷ்டானிக்கிறவர்கள் அந்தந்த புத்தி நிலையே போவார்கள். அடுத்தது சிவம் ஒன்றும் இன்று எம்ரைக்கே இறைவன் இதற்கு அப்பாற்பட்டவன். The God is beyond these building blocks. He is not made out of any of these building blocks. His location is not made out of any of the building blocks. அதான் பரலோகம் பரமபிதா எல்லாம் சொல்றமில்ல, அது இதுக்குள்ள இந்த பில்டிங் பிளாக்ஸ் ஆனே அழகு அது பியாண்ட் தீஸ் தத்துவ அதீதன் என்று சொல்றது. அதீதன்டா பியாண்ட் தீஸ் தத்துவாஸ் தத்துவம் ஸ்ரீ தத்துவ ஆசனாயை நமக லலிதா சகஸ்ரநாமத்தில் வேணும் என்றா தத்துவங்களை ஆசனமாக போட்டவள் என்றா அதுக்கு மேலே தான் அங்கே இருக்கு. சரியா அடுத்தது சிவம் சிவம் சக்தினாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் வந்தருள் உருத்திரந்தான்மால் அயன் ஒன்றி ஒன்றாய் பவந்தரும் அருவனாலிங் குருவனாலுபய ஒன்றாய் நவந்தரு பேதம் ஏகநாதனே நடிப்பனென்பர். இப்போ அங்கே இருக்கிற பரசிவம் அவுட் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் அண்ட் மே டேக்கிங் இன்டு மெனி ஃபார்ம்ஸ் டிஃப்ரெண்ட் வடிவங்கள் எடுக்குது. நவந்தரு பேதம் 9 வடிவங்கள் எடுக்குது. சொல்றது என்ன சிவம் அது 63 சக்தி 63 நாதம் முதல் சிவத்தையும் சக்தியும் சொல்வார்கள் பரசிவம் பராசக்தி. அடுத்த நாதம் என்று சொல்வார்கள் அபரசிவன் அபரசக்தி. அது நாதம் பிந்து இந்த நான்கும் 63 உருவம் இல்லை, உருவம் இல்லாமல் இருக்கிறது இதனுடைய அந்த பதிகங்கள். அடுத்தது சதாசிவன் வந்து அருள் உருத்திரன் உருத்திரன் மால் அயன் மால் மால் என்னது விஷ்ணு அயன் 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 என்னது பிரம்மா ஒன்றாய் இந்த நான்கு உருவத்திரமே மகேஸ்வரன் மற்றது உருத்திரன் அடுத்தது மால் மாட்டது பிரம்மா இந்த நான்கும் ஒருவர் எடுக்கின்ற உருவத்திருமேனிகள் உருவ திருமேனிகள். பவந்தரும் அருவனாலிங் குருவனா பவந்தரும் அருவ நாலு அருவம் நாலுங்க உருவன் நாலு உருவன் நாலு பயம் ஒன்றாய் உபயம் ஒன்றாய் உபயம் என்றது அருவுருவ திருமேனி ஒன்று நவந்தரு பேதம் நவந்தரு பேதம் 9 பேதங்களாக ஏகநாதனே நடிப்பர் என்ற ஒரே இறைவன் தான் வருகின்றான். புரிஞ்சுதா? இங்கே சொல்லப்பட்ட மகாவிஷ்ணு வந்து இங்கே சொல்லப்பட்ட மால் வந்து மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு இந்த பட்டதை எடுத்து போட்டு இது சொல்லப்பட்ட மால் வந்து மகாவிஷ்ணு இங்கே சொல்லப்பட்ட பிரம்மன் வந்து பரபிரம்மன் இங்கே சொல்லப்பட்ட சக்தி வந்து பராசக்தி இங்கே சொல்லப்பட்ட சிவம் வந்து பர சிவம் இங்கே சொல்லப்பட்ட ருத்ரன் வந்து மகாருத்ரன் இங்க சொல்லப்பட்ட ஈஸ்வரன் வந்து மகா ஈஸ்வரன் மகா என்றாலே மகேசன் இந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட சுப்ரீம் அதுக்கு மேல இல்ல மகா என் பரம் என்றால் சுப்ரீம் அதுக்கு அங்கால கிடையாது. அங்க இருந்து வர்றது இதே மாதிரி எங்களுக்கு இவர்களுக்கு சபோர்டினேட்டா இங்கே இருந்துக்கிற மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள் பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் இந்த உருத்திரர்கள்லேயே எத்தனையோ ஆயிரக்கணக்கான உருத்திரர்கள் இருக்கிறார்கள் இல்லை உருத்திரர் கால ஆக்னர் உருத்திரர் இப்படி நிறைய பேர் இருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்களா இதுதான் நீங்கள் சொன்னது இந்த மூன்று தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டது தான் இங்கே வர்றது இங்கே வர்றதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பரலோகம் இங்கே இருப்பது பராசிவன் பராசக்தி மகாருத்ரன் மகாவிஷ்ணு மகாலட்சுமி பரபிரம்மம் பரமாத்மா மகா கைலாசம் இங்கே தான் இருக்கு.
மகா அல்லது பரமன்ற பரமுத்தி என்றது இதுதான் சாயுஜ்யம். இதுக்கு அங்கால இடம் இல்லை, இவ்வளவுதான் கடைசி. This is beyond this existential world, beyond these building blocks, beyond these tattvas, beyond maya. மாயக்கு அப்பாற்பட்டது, தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டது, இந்த உலக இருப்புகளுக்கு அப்பாற்பட்டது. இது ஒரே இறைவன் தான் இப்படி முதல்வர் வேதங்கள்ல இங்கே இருக்குது. இதைத்தான் இங்க நவந்தர பேதமாக ஏக நாதனே நடிப்பன் என்பது. இங்கே சொல்லப்பட்டவர்களை சொல்லுவார்கள். இதெல்லாம் வந்து சம்பூபட்சம் என்று சொல்லுவார். சம்பூபட்சம் என்றா இறைவனாக, இறைவன் தான் இங்க, சிவம் தான் இங்க, விஷ்ணுவாக இருப்பதும் இதாக இருப்பதும். ஆன்மா வர்க்கத்தில் இருக்கிற மற்றவர்களை சொல்றது இது ஆன்மாக்கள் இல்லை, இங்கே இருக்கிறது இதெல்லாம் ஆன்மா இல்லை. இறைவன் ஒருவன் தான், சூப்பர்சோல், சுப்ரீம், ஒன் அண்ட் த சேம் சுப்ரீம் மேனிஃபெஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இங்கே தான் அங்கே இருக்கிற பிரம்மவித்து உறுத்தினர்கள் தான் குணிருத்திரர்கள், குணி பிரம்மா, குணி விஷ்ணு, ஏன்னா குண தத்துவம் உள்ள பிரகதியில் இருப்பவர்கள். அவர்களெல்லாம் ஆன்ம வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்களே அணு, அணுபக்ஷம், அணுவண்டா ஆன்மா, அதெல்லாம் சோர்ஸ், பட் சுப்ரீம். அங்கால எங்களை விட மேலானவர்கள். அவர்களுக்கு அந்த பதவி அதுகள் எல்லாம் கொடுத்துருக்கு. இது விளங்காட்டி புராண கதை விளங்கவே விளங்காது, புராண கதை விளங்கவே விளங்காது. அவதாரம் எடுத்து வந்த விஷ்ணுவார், தசாவதாரம் கிருஷ்ணர் வந்து குணி விஷ்ணு வைகுந்த லோகத்திலே இருப்பது, அது அங்கே வரும். அந்த பிரகிருதி மாயா உலகத்துக்கு தான் வருகிறது. எங்களை ஏழு உலகங்கள் இருக்கு, தலைமையில பூலோகத்துக்கு மேல, அதுக்கு மேல, அதுக்கு மேல மகாலோக, அதுக்கங்கால தபல் லோக, அதுக்கங்கால ஜனலோக, அதுக்கங்கால சத்திய லோகம். சத்திய லோகம் இந்த ஏழு உலகங்களின் தாண்ட எட்டாவது லகம் வரையது விஷ்ணு லோகம். அதுதான் வைகுந்தம் ஒரு பகுதி. குந்தவண்டா கவலை, கவலை இல்லாதவர் கொண்டு சொல்றது. அங்கே தான் நாராயணர் இருக்கிறார். அவர் இவர் இல்லை, அது அங்கே பிரகிருதி மாயை. அங்கே இருக்கிற நாராயணர் வாட்களெல்லாம் வள்ளி கொண்டிருக்கின்ற நாராயணர், அங்கே இருந்தவர் இங்கே வாரர். திருப்பியும் ராமனுடைய சரீரத்தை எடுத்து பார்த்தா தெரியும், சரை நதியிலே போய் அங்கே நாராயணரோடு தான் அவர் திருப்பி போறார். அங்கே தான் போறேன். இந்த விஷ்ணு லோகத்திலே ஒரு பகுதி இருக்குது கோலோகம். அங்கே கிருஷ்ணனுடைய உருவத்திலேயே அங்கே இருக்கிறார் விஷ்ணு, கிருஷ்ணருடைய உலகத்தில். அந்த ஹரே கிருஷ்ணா ஃபவுண்டர் திரௌபாதம் எல்லாம் அவையெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு தான் முக்கியத்துவம். வைகுந்தம் வேண்டாம், நாங்கள் கிருஷ்ணரோட போய் கிருஷ்ண லோகத்தில் இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருடைய முத்தித்தானம் வித்தியாசம் பார்த்தீங்களா? ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு முத்தித்தானம் வைகுந்தம், அடுத்து மாத்துவ வைஷ்ணவர்களுக்கு முத்தித்தானம் கோலோகம். சர்வஞானோத்தரத்துல சொல்லுவார், இதுதான் கடைசி முத்தி, இதுக்கு பிறகு இதுக்கு மேல ஒன்றும் இல்லை இல்லை இல்லை, நிச்சயமா சொன்னேன் என்று சொல்லி குகன் என்று சொல்லி முருகனுக்கு சிவன் உதவித்தாகவும் தமிழ்ல டிரான்ஸ்லேஷனும் இருக்குது. ரெண்டு பேர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். தமிழில் ஒரு பேரறிஞர் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார், திண்ணவெளியில் இருந்திருந்தார், துடி எழுதியிருக்கிறார். ஜோஷுவாவின் வரவிலே அந்த ஞானோத்திரம் படிக்கிறது. அதே சர்வ ஞானோத்திர அகமத்தை ஆன்ம சாட்சாத் பிரகா பிரகாரம் என்று சொல்லி என்ற பெயரில் ரமண மகர்ஷி சமஸ்கிருதத்திலிருந்து நேரம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். அதனே இருக்கு சர்வ ஞானோத்திர ஆகம். இங்கே இருக்கவர் சின்ன புத்தகம், நீலமட்ட இந்த ஆஷ் கலர் சின்ன புத்தகமாக இருக்கும். முதலாவது மாதிரியில் பாருங்க, இந்த வேதங்களாக அவங்க நீகண்ட சாஸ்திரங்கள் வந்து பத்திர இருக்கு. மஞ்சள் மட்ட புத்தகம் இருக்கு வசனத்தில், நான் கேட்கறது பாடலை. அப்போ இங்கே வரும் வரைக்கும் வர பயணம், இடையில வந்தா திருப்பி வந்துடுவீங்க. இங்கே சுந்தரர் வந்த மாதிரி திருப்பி வரலாம், வந்தால் இடையிலிருந்து இடம் வந்தா அவதாரம் தான். ஆனால் ஸ்டில் பாசிபிலிட்டி இருக்கு. இது இந்த பாட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கிடும். 161 பாட்டு, அதாவது ஒவ்வொரு சமய மார்க்கம் நம்பிக்கை அனுஷ்டானத்துக்கும் ஒவ்வொரு முத்தித்தானங்கள் உண்டு. ஏன் உலகம் படிக்கணும்ன்றதுக்கு விளங்கணும், பையன் இருந்தால் எல்லாருக்கும் தேவையில்லை.
ஏன் படிக்கிறதுன்னு சொன்னா அவையவ சொல்ற அந்த புத்திகள் எல்லாம் உண்மைதான், இல்லையே இல்லையே. இயேசு கிறிஸ்து சொன்னாலும் உண்மை, கிறிஸ்தவர் சொன்னாலும் உண்மை. அது போறது இவ்வளவு வரைக்கும் தான் போகும். அதுக்கு அங்கால சுவதை இருக்குது ஜீவன். இதுக்கு அங்கால இல்லை. அந்த மற்ற சமயங்கள் சொல்றதுகளுக்கு போனா அதுக்கு அங்கால மேலே இருக்கு. சைவம் எல்லா சமயங்களையும் உண்மை என்று தான் சொல்லும். ஆனா அது ஒரு அளவு அதுக்கு மேல் ஏணிப்படினர் என்று சொல்றது. அது முடிஞ்ச பிறகு அங்கால அடுத்த பயணம் இருக்குது. இன்னொரு புறப்படுத்து புது உடம்பு உபகரணம் அதப்பா. இது வந்து ஆன்மா இங்க போட்டு இங்க மைண்ட் இல்ல, இங்கே மைண்ட் இல்ல. ஓகே, நீங்கள் அடுத்த முறை நாங்கள் மீண்டும் பார்ப்போம். இந்த மாயனுடைய மீட்டில் என்ன முடியலை.